இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் மார்ச் 24, 2021 மார்ச் 24, 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களால் பார்க்க முடியும். பிஃபோர் என்டரிங் இன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் மார்ச் 24, 2021 ஹியர் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸ் ஃபார் டுடேஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸ்டே டியூன் ஃபார் அனாலிசிஸ். இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அவர் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி குவஸ்டின்ஸ். நடப்பு நிகழ்வுகள் தினமும் கேள்விகள் டெலகிராம் செயலி மூலமாக கேட்கப்படுகிறது. ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஆப்பில் குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். என்ரிச் யூர் நாலேஜ் அண்ட் பி மோட்டிவேட்டட் வித் யுவர் ஓன் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ டெய்லியும் குவஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன படித்தோம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிறது நம்மளுக்கு மேலே நம்ம மேலே ஒரு மோட்டிவேஷன்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ குவஸ்டின்ஸை தயவுசெய்து டெய்லியும் ஆன்சர் பண்ணி உங்களை நீங்களே என்ரிச் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வீடியோ பார்க்குறது முக்கியமில்லை, கரண்ட் அஃபேர்ஸ் குவஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது தான். நாம் என்ன தப்பாக புரிஞ்சுருக்குறோம் இல்லை நாம் என்ன தப்பாக கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். மார்க் குவஸ்டின்ஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோது நம்மளுக்கு நல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். நவ் moving on to the newspaper analysis for March 24, 2021, here comes the first one. US India homeland security dialogue. America India பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாநாடு. US India homeland security dialogue. Joe Biden administration has decided to re-establish homeland security dialogue with India. ஸோ இது ஆக்சுவலாக பராக் ஒபாமாவில் தொடங்கப்பட்டது. யூஎஸ் இந்தியா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டயலாக், அமெரிக்க இந்திய உள்நாட்டு பாதுகாப்பு பேச்சுவார்த்தை அல்லது கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பராக் ஒபாமா அதிபராக இருக்கும் போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. ஸோ இது வரைக்கும் 2 தடவை தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்போதைய அமெரிக்கா அதிபராக இருந்த திரு டொனால்ட் ட்ரம்ப் இந்த இதை கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ புதுசாக பதவியேற்றிருக்கிற அமெரிக்க குடியரசுத் தலைவரான ஜோ பைடன் வந்து திரும்பவும் அதை ரீஎஸ்டாப்ளிஷ், திரும்பவும் அந்த செக்யூரிட்டி டயலாகை கொண்டு வர. ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாஸ் டிசைடட் டு ரீஎஸ்டாப்ளிஷ் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டயலாக் வித் இந்தியா. திஸ் டயலாக் வாஸ் டிஸ்கண்டினியூட் பை ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். Both sides plan to discuss several important issues during the security dialogue, including cyber security, emerging technology, and addressing violent extremism, highlighted the positive engagement which took place during Joe Biden administration like Quad. So, ரெண்டு தரப்பிலும் இருக்க அமெரிக்காவும் மற்றும் இந்தியாவும் பேசப்போறது முக்கியமா சைபர் செக்யூரிட்டி, இணையவழி பாதுகாப்பு மற்றும் எக்ஸ்ட்ரீமிசம் டேக்கிள் பண்ணுறதுக்கு, தீவிரவாத அமைப்பை டேக்கிள் பண்ணுறதுக்கு பேசுறது. அதுக்கப்புறம் இந்த பிராந்திய கூட்டமைப்பு குவாடு, குவாட்ரிலேட்டர் குரூப், அமெரிக்கா இந்தியா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இணைந்து பண்ணுறது. ஸோ இது வந்து சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது அது தனி கதை. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து யூஎஸ் இந்தியா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டைலாக்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதனுடைய கவுண்டர் பார்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ் இந்தியா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டைலாக வந்து இப்போ புதுப்பிக்கிறப்ப சைனாவும் ரஷ்யாவும் இணைந்து நாம் ரெண்டு பேரும் தனியாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணுன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சைனா அண்ட் ரஷ்யா இணைந்து தே ஹாவ் தேர் ஓன் அஜெண்டா. ரெண்டுத்துக்கும் காமன் அஜெண்டா என்ன அப்படின்னா, சைனா அண்ட் ரஷ்யா வந்து தே ஹாவ் டு சப்ரஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், தே ஹாவ் டு சப்ரஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். சைனாவுக்கு இன்னொன்று, தே ஹாவ் டு சப்ரஸ் இந்தியா டூ, தே ஹாவ் த பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். ஸோ அதனால ரஷ்யாவும் சைனாவும் இணைந்து இது மாதிரி பண்ணாங்க. ஸோ குவாட் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா சொல்லிச்சு இது முழுக்க முழுக்க எங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம், இதில் மற்ற நாடுகளுக்கு வந்து கோவப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ சமீபத்தில் ரஷ்யாவுக்குமே வந்து குவாடில் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகுது சவுத் ஏஷியாவில், அதுக்கு இந்தியா வந்து அடைக்கலம் தருது அப்படின்ற மாதிரி ரஷ்யா இப்போ பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் ரஷ்யா இது வரைக்கும் குவாடை பற்றி திட்டாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் குவாடு வந்து
அமைப்பு தேவையில்லாதது இது அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து யூஎஸ் இந்தியா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டயலாகை புதுப்பிக்கிறது, அதே டைமில் வந்து சைனாவும் ரஷ்யாவும் நாம் இணைந்து ஒரு லார்ஜர் பைவோட்டல் ரோலை ப்ளே பண்ணணும் டயலாக் பிளாட்ஃபார்ம் மாதிரி, எய்தர் இட் பி செக்யூரிட்டி ஆர் எனி அதர் திங் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது நாம் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ட்ரிவியா, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டயலாக் வாஸ் த இனிஷியேட்டிவ் ஆஃப் பராக் ஒபாமா. ஃபர்ஸ்ட் சம்மிட் முதல் பேச்சுவார்த்தை 2011, இரண்டாவது பேச்சுவார்த்தை 2013 நடைபெற்றது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆன்ஸ் ஃபார் March 24, 2021, இந்தியா அப்டைன்ஸ் ஃப்ரம் UNHRC ரெசல்யூஷன் ஆன் ஸ்ரீலங்கா. இது நேற்றுக்கெல்லாம் நியூஸில் பார்த்தது தான். இலங்கைக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம், இந்தியா புறக்கணித்துள்ளது. India abstained from a crucial vote on Sri Lanka's right record at the UNHRC, United Nations Human Rights Council in Geneva. இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது போர்க்குற்றங்கள் நடைபெற்ற குற்றச்சாட்டில் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்தது. எனினும் பிற நாடுகள் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. The resolution on promoting reconciliation, accountability and human rights in Sri Lanka was however adopted after 22 states of the 47 member council voted in its favor. 47 உறுப்பினர்கள் கொண்ட UNHRC-ல இந்தியா புறக்கணித்து இருந்தாலும் 22 நாடுகள் ஆதரவு அந்த மசோதாவுக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்டதால் அந்த மசோதா வெற்றி அடைந்தது. ஸோ LTTE, இலங்கை, இந்தியா, சீனா, ஸோ இது வந்து இந்த கதை தான். வெதர் இட் இஸ் பிஜேபி அட் த சென்டர் ஆர் காங்கிரஸ் அட் த சென்டர், ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் ஒரே ஸ்டாண்ட் தான். கேட்டால் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் இதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இந்தியா இந்த இடத்துல வேற கட்சி சென்ட்ரலில் இருந்தாலும் இதே தான் பண்ணும். இதில் மாற்றுக்கருத்துலாம் எதுவும் கிடையாது. டு பி பின்பாயிண்ட், த நேஷனல் பார்ட்டிஸ் ஹேஸ் த சேம் அஜெண்டா வென் இட் கம்ஸ் டு தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு வர்றப்ப தேசிய கட்சிகளுக்கு ஒரே கொள்கை தான், அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அந்த ஃபேஸஸ், அந்த கலர், கட்சி கலர் மட்டும்தான் மாறுமே தவிர அவங்களுடைய அந்த டார்கெட் அது எல்லாமே சேம் தான். காங்கிரஸே இருந்தாலும் இப்போ அது அப்ஸ்டைன் தான் பண்ணியிருக்கும், வேற வழி கிடையாது அவங்களுக்கும். பிஜேபி இருந்தாலும் அது அப்ஸ்டைன் தான். கேட்டால் அது வந்து சர்வதேச அரசியலில் வந்து நாங்கள் வந்து இல்லட்டினா சீனா உள்ளே வந்துடும், இலங்கைக்குள்ளே சீனா, அதாவது ஏற்கனவே உள்ளே வந்துருச்சு சீனா, அது வேறு விஷயம். இதில் என்ன சீனா உள்ளே வந்துடும் சொல்லிட்டு ஒரு சப்பா காரணம் கட்டுவாங்க. ஸோ வேற எவர் கோ பாலிட்டிக்ஸ் கம்ஸ் இன் டு ஃபஸ்ட், அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. வேற எவர் வி கோ பாலிட்டிக்ஸ் கம்ஸ் இன் டு ஃபஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி ஆஃப் இந்தியா. தட்ஸ் அ சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்ரீலங்கா வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், வழக்கம் போல் அவங்க சொன்னதான், இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். அப்போ சர்வதேச உறுப்பினர்கள் அடங்கிய விசாரணை குழுவை அதிபர் சிறிசேனா தலைமையிலான முந்தைய அரசு அமைத்தது. அதுக்கப்புறம் வந்த கோத்தபய ராஜபக்சே அதிபராக பதவியேற்றாரு, அதுக்கப்புறம் அந்த குழுவை கலைச்சிட்டாரு. ஸோ காலங்காலமாக ஐநா சபையில் வந்து இது மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தான் இருக்குது. 2009 அந்த போர் நடந்துச்சு, இப்போ 2021 நடக்குது. இது வரைக்கும் இலங்கையை தண்டிக்க முடியல. அதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கம்ஸ் ஃப்ரம் சைனா. பெர்மனன்ட் ஐநாவில் இருக்கிற அந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் அந்த வீட்டோ அதிகாரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துள்ளது. அவங்களுக்கு பிடிச்ச நாடு என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்க வீட்டோ அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதை எதுவுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த 5 நாடுகளுக்கு வீட்டோ அப்படிங்கிறதும் இப்போ தன்னார்வலர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் தப்பு பண்ணுது, ஆனால் தண்டனன் தர வர்றப்ப ஏதாவது ஒரு நாடு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை பப்பட்டா கைப்பாவே மாறி இருக்குது, அந்த நாடு அதை வந்து காப்பாற்றி விடுறதுக்கு எதுக்கு அதுக்கு வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிறதும் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இஸ் இட் ரைட் டைம் தட் யூஎன் ஷுட் பாஷ் த வீட்டோ பவர்? கண்டிப்பாக இதில் வந்து இந்தியாவும் ஜப்பானும் திரும்பவும் வீட்டோக்கு வரணும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நல்லா தெரியும் இலங்கை வந்து போர்க்குற்றவாளி அப்படின்னு உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், ஆனால் அதை தண்டிக்க முடியல. ஏன்னா சைனா வந்து வீட்டோ அதிகாரம் யூஸ் பண்ணுது. அதே மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணாலும் அமெரிக்கா வீட்டோ அதிகாரம் யூஸ் பண்ணும். ஸோ ஈச் தே ஹாவ் த ஓன் கன்சர்ன். ஸோ அப்போ அந்த வீட்டோ எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது.
trivia, UNHRC, United Nations Human Rights Council, UN body whose mission is to promote and protect the human rights around the world. உலகில் நடக்கப்போறும் அனைத்து ஹியூமன் ரைட்ஸையும் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது நமக்கு சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் அதுதான் மோட்டோ அவங்களது. அவருடைய தலைமையகம் சுவிட்சர்லாண்டில் இருக்கும் ஜெனீவா. மொத்த உறுப்பினர்கள் யூஎன்ஹெச்ஆர்சியில் இருக்க டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 47. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஃபார் March 24, 2021, பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன். பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் 116th நிரந்தர இண்டஸ் கூட்டம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே புதுதில்லியில் நடைபெற்றது. என்னைக்கு அப்படின்னா, பாகிஸ்தானின் தேசிய தினமான March 23rd நடைபெற்றது. பாகிஸ்தானின் தேசிய தினமான March 23rd இது நடைபெற்றது. இதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து இந்த சிந்து நதி நீர் இண்டஸ் அந்த கூட்டம் வந்து August 29, 2018 நடைபெற்றது. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. ஸோ இந்தியாவிலிருந்து மிஸ்டர் பிரதீப் குமார் சக்சேனா சிந்து நதி ஆணையர், அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து திரு சையீத் முகமது மேர் அலி ஷா, அவர் வந்து பாகிஸ்தான் சிந்து நதி ஆணையர். ரெண்டு பேர் தலைமையில் ஒரு குழு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன், இட் இஸ் அ பைலேட்ரல் கமிஷன் ஆஃப் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கிரியேட்டட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் மேனேஜ் கோல்ஸ் ஆஃப் த இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி 1960. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இது நாம் செயல்படுத்துகிறோமா அப்படின்றது இரு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் வருடந்தோறும் கலந்தாலோசித்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ நடுவில் கடைசியாக வந்து 2018 அப்புறம் இப்போ தான் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ட்ரிவியா, March 23, 1940 லாகூர் ரெசல்யூஷன், லாகூர் பிரகடனம் paved the way for the creation of the Pakistan. So, Lahore Prakhananam, March 23, 1940 தான் பாகிஸ்தான் என்ற புது நாடு உருவாவதற்காக அடித்தளமாக இடப்பட்டது. ஸோ அந்த March 23 தான் பாகிஸ்தானில் பாகிஸ்தான்ஸ் நேஷனல் டே, தேசிய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபார் March 24, 2021, ஹியர் கம்ஸ் த ஒன் லைனர்ஸ். March 24, வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே, உலக காசநோய் தினம். தீம், த கிளாக் இஸ் டிக்கிங். ஸோ இந்தியாவில் வந்து ஓகேங்களா, டியூபர்குலோசிஸ் டிபி நோயை ப்ரிவெண்ட் பண்ணுறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படிங்கிறது கேரளாவுக்கு தரப்படுகிறது. பெஸ்ட் ஸ்டேட் இன் எராடிகேட்டிங் டிபி இஸ் கேரளா. ஓகேங்களா, காசநோய் ஒழிப்பில் சிறப்பான செயல்பாடு கேரளத்துக்கு மத்திய அரசு விருது அறிவித்துள்ளது. உலக காசநோய் தினம் March 24, கருப்பொருள் த கிளாக் இஸ் டிக்கிங். அதே மாதிரி March 24, வேர்ல்டு கபடி டே, உலக கபடி தினம். ஸோ கபடி இஸ் த நேஷனல் கேம் ஃபார் பங்களாதேஷ். கபடி என்பது வங்கதேசத்தின் தேசிய விளையாட்டு, இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. ஸோ இதனுடைய கருப்பொருள் வந்து பிளே பேஷன் ப்ரைடு, பிளே பேஷன் ப்ரைட் அப்படிங்கிறது உலக கபடி தினம் 2021 கருப்பொருள். ஸோ டெல்லி அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மது அருந்துதல், லிக்வர் கன்சப்ஷன் ஏஜ் இன் டெல்லி டிக்ரீஸ் ஃப்ரம் 25 years to 21 years. 25 வயதாக இருந்த மது அருந்துதல் குறைந்தபட்ச வயது வந்து டெல்லியில் இப்போ 21 வயதாக குறைக்கப்பட்டுள்ளது. அதே ஆனால் குறைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக மது கடைகள் டெல்லியில் எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஓன்டு, நம்ம தமிழ்நாடுக்கு மாதிரி டாஸ்மாக் அதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஏஜ் வந்து 25 to 21 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 4 species of bacteria have been discovered on board the International Space Station. சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து 4 புது வகையான பாக்டீரியா கண்டறியப்பட்டுள்ளது. அதில் ஒரு பாக்டீரியாவுக்கு வந்து இந்தியன் பயோடைவர்சிட்டி சயின்டிஸ்ட் சையத் அஜ்மல் கான், அவர் ஞாபகமா அவருடைய பேர் சூட்டப்பட்டுள்ளது. இந்தியன் பயோடைவர்சிட்டி சயின்டிஸ்ட் சையத் அஜ்மல் கானுக்கு அவருடைய பெயர் வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு சூட்டப்பட்டுள்ளது. மெத்திலோபாக்டீரியம் அஜ்மாலி, மெத்திலோபாக்டீரியம் அஜ்மாலி அப்படின்றது அந்த பாக்டீரியா பேரு. எமினன்ட் கர்நாடிக் வோக்கலிஸ்ட் அண்ட் குரு லலிதா பாஸ்ட் அவே இன் ஹைதராபாத். ஸோ பிரபல கர்நாடக இசை பாடகி லலிதா ஹைதராபாத்தில் காலமானார். ஸோ ஹைதராபாத் சகோதரிகள் சொல்லுவாங்க, லலிதா மற்றும் ஹரிப்ரியா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹைதராபாத் சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக சங்கீத உலகத்தில் கூறப்படுவது ஹரி லலிதா அண்டு ஹரிப்ரியா.
தமிழ்நாட்டின் வக்ஃபு வாரியத்தின் தலைவரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான அஇஅதிமுக கட்சியை சேர்ந்தவர் திரு முகமது ஜான் அவர்கள் காலமானார். தமிழ்நாடு வக்ஃப் போர்டு சேர்மன் அண்ட் த பிரசன்ட் ராஜ்யசபா எம்பி பிலாங்கிங் டு த பார்ட்டி ஆஃப் ஏஏடிஎம்கே மிஸ்டர் முகமது ஜான் பாஸ்ட் அவே டியூ டு கார்டியாக் அரெஸ்ட். நவ் இட்ஸ் டைம் ஃபார் த க்வெஸ்சன். டுடேஸ் க்வெஸ்சன், யூஎன் டிக்ளேர்ட் விச் இயர் அஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ், சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டை அறிவித்துள்ளது? 2021, 2022, 2023 மற்றும் 2024. ஆன்சர் யோசிச்சு வைங்க, நாளைக்கு நாம் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். நேத்திக்கு வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் இன் குவாட் குரூப், குவாட் அமைப்பில் இல்லாத நாடு, இந்தியா, சீனா, ஜப்பான், யூஎஸ்ஏன்னு கேட்டிருந்தோம். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சைனா. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த நான்கும் சேர்ந்தது தான் குவாட், குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிறது. வித் திஸ் ஐம் கமிங் டு அன் எண்ட் ஃபார் March 24, 2021 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ அண்ட் பி சேஃப்.